இன்னைக்கு ஓபன் பண்ண உலக சினிமால வந்து நம்ம கொஞ்சம் சைனா பக்கம் போறோம். சைனீஸ் மூவிஸ் அப்படின்னாலே வந்துட்டு ஏதோ ஸ்டண்ட் படம் அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்லை, ஒரு நிறைய எமோஷ்னல் மூவிஸ் வந்து சைனாவில் தான் நிறையா தயாராகிருக்கு. அதில் வந்துட்டு எமோஷ்னல் மூவிஸு, உண்மைக்கு மிக நெருக்கமான திரைப்படங்கள் எல்லாமே நிறையா சீன கொரிய படங்களில், சீன கொரிய நிலப்பரப்புகள்லேருந்து எடுக்கப்பட்டது இருக்குது. அதில் ஒரு சினிமாவை நம்ம இன்னைக்கு பேசலாம். ஆஃப்டர் ஷாக்ன்ற படம் வந்துட்டு 2010 வந்து வெளியே வருது. சீனாவில் வந்துட்டு ஒரு கப்புள்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 5 வந்து மகள் மகன் ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ராத்திரியில் வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைகள் ரெண்டு பேரும் வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க. இது வழக்கமாக ஒரு சூழல், அவங்களுடைய ரொட்டீன்ஸ் வந்து அதுதான். அப்படி ஒரு நாள் நைட்டு தங்கியிருக்கும் போது ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த கணவன் மனைவி வந்து வேகமாக வந்து வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. அதுக்குள்ளே நிலைமையெல்லாம் வேறு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுது. கணவன் இறந்து போகிறாரு. ஒரு இடிபாடுக்கு நடுவில் வந்துட்டு அந்த பையனும் பொண்ணும் மாட்டிக்கிறாங்க. அம்மா வந்து எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீட்பு குழுவெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பையன் பொண்ணு ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயார் சொல்கிறாங்க, இப்போ என்னோடய பையனை மட்டும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் உள்ளேருந்து எப்படியா தன்னை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த குழந்தை உள்ளேருந்து அந்த பெண் குழந்தை வந்து கல்லை வச்சு தட்டி வந்து சவுண்டு கொடுத்துட்டே இருப்பா. அம்மா வந்து தன்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சைலண்ட் ஆகி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு காலங்கள் வேறு வேறு மாதிரி மாறி போகுது. ஆளுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் பிரிஞ்சு போகிறாங்க. மகனை வந்துட்டு அந்த தாய் எடுத்து தொடர்ந்து வளர்க்குறாங்க. அந்த பையன் வந்து அந்த எர்த்குவேக்கில் அவருக்கு ஒரு கை போயிடும். மகளை வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த எர்த்குவேக்குக்கு வந்து இதுக்காக வந்திருக்காங்க இல்லையா, அதாவது மீட்பு குழு வந்தாங்க, அதில் வந்து ஒரு இராணுவ அதிகாரி என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு. இப்படி வந்துட்டு காலங்கள் வேறு வேறு மாதிரி வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருது. ஒரு 30 போகுது. அந்த பெண் குழந்தை இராணுவ அதிகாரி எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தையை ஒரு டாக்டராக வந்து உருவாக்கிடுறாரு. இந்த பையன் இங்கிட்ட அம்மாவோடய வளர்ந்து இங்கிட்ட ஒரு லைஃப் வந்து ஒரு ஜேர்னி இவங்களுக்கு கிரியேட் ஆகிடுது. அந்த தாய்க்கும் வயதாகிடுது. இப்படி ஒரு 30 ஓடியது. 30 பின்னாடி வந்துட்டு மறுபடியும் ஒரு எர்த்குவேக் நடக்கும்போது அந்த பெண் குழந்தை வந்து பெண் குழந்தைகிட்ட அந்த இராணுவ அதிகாரி சொல்கிறாரு, நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு போ, ஒருவேளை உனக்கு தெரிஞ்சவங்க உன்னுடைய அம்மா உன்னுடைய பிரதர் யாரையாவது நீ பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன கைவிட்டுட்டாங்க, அதனால் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தை மறுபடியும் அந்த மறுபடியும் எர்த்குவேக் நடக்கிற இடத்துக்கு வர்றா. அப்போ அம்மாவும் மகளும் சந்திச்சுக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பரஸ்பரம் வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுது வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இப்படியெல்லாம் கதைகள் இருக்குது. ஒரு எர்த்குவேக் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லது ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் தவிர்த்து மற்ற உயிரினங்களுக்கு ஓரளவுக்கு அது தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான ஒரு சீன் கூட இந்த படத்தில் இருக்கும். ஏன்னா படத்தோட முதல் காட்சியிலே வந்துட்டு ஊர் முழுக்க நிறைய தட்டான்கள் பறக்கும், ஆயிரக்கணக்கான தட்டான்கள் வந்து அப்படியே பறக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக சிஜியில் பண்ண ஒர்க் தான். பட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது நம்பவே முடியாது. அவ்வளோ அட்டகாசமாக வந்துட்டு அந்த எர்த்குவேக்காக இருக்கட்டும், இந்த தட்டான்கள் பறக்கிறதா இருக்கட்டும், அந்த படத்துடைய வந்துட்டு ஒரு செஃபியா டோனில் அது ஸ்டார்ட் பண்ண அந்த மூடாகட்டும், அது எல்லாமே வந்து இந்த கதைக்கான வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ லைவாக அந்த சினிமாவும் நமக்கு கிடச்சிருக்கு. 1976 ஜூலை 27 சைனாவில் டாங்ஸ்டன் சிட்டியில் உண்மையிலே இப்படி ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. 23 நொடி தான் அந்த எர்த்குவேக்கு. 20th உலகம் முழுக்க நடந்த எர்த்குவேக்லே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு எர்த்குவேக்னா அது டாங்ஸ்டனோட தான். நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 23 கிட்டத்தட்ட 250,000 பேரை வந்துட்டு அந்த நிலநடுக்கம் வந்து பழி வாங்கிடுது. ஆனால் ஒரு ரெக்கார்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 700,000 பேர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் சொல்லுது. இந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு சீனா கவர்மெண்ட் வந்து ஒரு நினைவிடம் கட்டுறாங்க. 12,000 வந்துட்டு ஒரு 300 வால் வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த 300 வால்லையும் வந்துட்டு இறந்தவங்களுடைய பெயர்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. எர்த்குவேக் நடந்த பிறகு எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் அங்கே ஒரு கிட்டத்தட்ட 400 வந்து அங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது குறித்து எழுதப்பட்ட கட்டுரைகள் கிட்டத்தட்ட 600 வந்துட்டு அந்த இடத்துல இப்போவுமே பார்வைக்கு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இந்த நாளை வந்து அவங்க வந்து இந்த துக்க நாளை வந்து கடைபிடிக்கிறாங்க சைனாவில். இந்த எர்த்குவேக்கை பேஸ் பண்ணி லிங்ஸாங் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு நாவல் எழுதுகிறாரு. அந்த நாவலை அடிப்படையாக வச்சு தான் ஆஃப்டர் ஷாக் அப்படின்ற இந்த சினிமாவை வந்துட்டு டைரக்டர் ஃபெங் எக்ஸோகாங் அப்படின்றவர் வந்து எடுக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்துட்டு உலகம் முழுக்க நிறைய சர்வதேச திரைப்பட விழாக்களில் வந்து திரையிடப்பட்டது. அதில் நிறைய விருதுகளையுமே கூட வாங்கிட்டு வந்தது. கோல்டன் ரோஸ்டர் அவார்டு, 100 அவார்டு, ஏசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு, இப்படி நிறைய விருதுகள் வந்து இந்த படம் வாங்கி குவிச்சது. இது வந்து அந்த டைரக்டருடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு வெறுமனே வந்துட்டு ஒரு பீரியட் ஃபிலிமில் வந்துட்டு ஒரு எர்த்குவேக் நடந்துச்சு அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு சினிமோடோகிராஃபி அண்ட் அனிமேஷன் கிராஃபிக்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சினிமாவை இதை பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் அவசியமாக ஆஃப்டர் ஷாக் 2010 வெளியான சினிமா. ஏன்னா ஆஃப்டர் ஷாக்குன்னு போட்டிங்கன்னா கூகுளில் அதே பேரில் இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது. இது 2010 வெளியான சீன திரைப்படம்.
இந்த படத்தை பாருங்கள். அதே போல் இதில் காட்டியிருக்கிற அந்த டாங்ஷன் நிலநடுக்கம் பற்றியும் நீங்கள் கூகுளில் படிச்சுன்னா எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்து விடும்.